வெக்டார் அல்ஜிப்ரா வெக்டார் அல்ஜிப்ராவுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது பொதுவாக ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலையுமே வந்து நம்ம வெக்டார்ஸ் அப்படிங்கிறதா வந்து நமக்கு அப்ளை ஆகுது அப்போது ஃபிசிக்ஸில் பேஸ் பண்ணி வர ஃபிசிக்ஸில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா டைரெக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் ஃப்ரிக்ஷன் ட்ராஜெக்ட்ரிஸ் ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்டோடைய மூவிங் பார்த்து வச்சு அதனுடைய அதர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது ஒக்டன் மூமெண்ட் இது எல்லாமே வந்து நமக்கு என்னது ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்னது வெக்டாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் அதனுடைய கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வெக்டாஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸில் நமக்கு யூஸ் ஆகுது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு அதே மாதிரி மெ மெடிசன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு என்னது இந்த ஃபை கான்செப்ட்ஸ் இருக்குது அதாவது வெக்டாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இருக்குது சரிங்களா இப்போது நம்ம மேத்தமெட்டிக்கலாக சொல்லும்போது வெக்டாஸ் அப்படின்றது ஒரு டூ டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இல்லை த்ரீ டைமென்ஷனாக இருந்துச்சு த்ரீ டைமென்ஷனல் த்ரீ டைமென்ஷனல்ஸ் சொல்லும்போது நமக்கு என்னது ஒரு க்யூப் சொல்லலாம் ஒரு பேலோ பேப்பர் சொல்லலாம் அந்த மாதிரி பர்டிகுலர் ஷேப்போட வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்ம இந்த வெக்டர்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம் இப்போ ரெண்டு பிளேனுக்கு இன்பட்வின் ஆங்கிள் என்ன ரெண்டு லைனுக்கு பட்வின் ஆங்கில் அந்த லைன் அதை மாதிரி ஒரு ரே ஒரே பிளேனில் அந்த விக்டார்ஸ்லாம் இருக்கா இல்லையா இதை மாதிரி தியரிட்டிக்கலான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த கண்டென்ட்டில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி விக்டார்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த விக்டார் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி ஒரு விக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதை பற்றினதெல்லாம் இப்போ நம்ம ப்ரீஃபாக வந்து இப்போ இந்த அப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விக்டார் ஜிபுரா அப்படிங்கிற இந்த சேப்டர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது டாட் ப்ராடக்ட் ப்ராடக்ட் இப்போ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி இப்போ ஸ்கேலர் குவான்ட்டி ஒரு நியூமிக்கல் வேல்யூ தான் கிடைக்கும் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறோம்னா அது மேக்னிடியூட் அப்படின்றது ஒரு ஏரியாவாக மென்ஷன் பண்ணுது அதுவே வந்து எனது த்ரீ வெக்டாருக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது போது வேல்யூமே மென்ஷன் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இது வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தெரியும் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெக்டாஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ வெக்டாஸ் அப்படிங்கிறது

அப்படின்னு சொல்லும்போது மேக்னிடியூட் ஆஃப் ஏ பி வெக்டார் ஏ டு பிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிதானா இப்போ இது ஒன் ஆஃப் த வெக்டார் அதே மாதிரி ஒரே பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வெக்டார்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கோ இனிஷியல் வெக்டார் இது ஆர்ஜின் அப்படின்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இது எல்லாமே கோ இனிஷியல் அதே மாதிரி ஒரே பாயிண்டில் ஃபினிஷ் ஆகக்கூடிய எல்லா வெக்டார்ஸ் அப்படின்றதுமே நமக்கு என்னது கோ டெர்மினல் வெக்டார்ஸ் சரியா நெக்ஸ்ட்டு இது A vector இப்போ இதுக்கு parallel இருக்கு குடி vector the same magnitude same length அப்படின்னா opposite direction அப்படின் சொல்லம் minus A vector சொல்லாம் for example வந்து நமக்கு நமக்கினது இப்போ A B vector அப்படின்னு அந்த distance A to B இங்கது same ஆ இருந்துச்சி அப்படின்னா இங்க நமக்கு இது நாம் மாத்தியடும் போது B to A அப்படின்னு வெருந்து சிங்களே A to

ஒய்சிஸ் நான் ஏ அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாயிண்டை நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஜன்லருந்து அந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணுற லைன் செக்மெண்ட்டோட வெக்டார் அதாவது ஓ ஏ வெக்டார் அப்படிங்கிறத நான் ஸ்மால் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ இந்த ஏ விக்டார் நான் ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பாயிண்டோட பொசிஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதாவது எக்ஸுக்கு பேரலாக எக்ஸுக்கு பேரலாக நான் சொல்லும்போது எக்ஸ் அதாவது இந்த எக்ஸுக்கு பேரலா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு அதே மாதிரி ஒய்க்கு பேரலாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒய் அப்போ இந்த பாயிண்டோட எக்ஸ் அண்டு ஒய் இதில் எக்ஸ் ஆக்சிஸோட டேரக்ஷன் ஜென்ரலி ஜே கேப் ஐ வெக்டாங்கிறது எக்ஸோட டேரக்ஷன் ஜே வெக்டாங்கிறது ஒய்யோட டேரக்ஷன் அப்போது நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த என்னது பாயிண்ட் ஒரு ஏ ஒரு பி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஓல ஏ இதுக்கான டிஸ்டன்ஸ் மேக்னிடியூடுங்கிறது எக்ஸ் டைரக்ஷன்கிறது ஐ எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஏல இருந்து இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் இல்லையா அதனால இது சீன் கொடுத்துக்கோம் சியில இருந்து ஏக்கான மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஒய் டைரக்ஷன்கிறது பேரல் ஜே ஓடைய டைரக்ஷன் இது ஜே கேப் இப்போ ஏ வெக்டார் நம்ம எப்படி செய்ய மாதிரி எழுதுறோம்னா இது அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சரிதானா படிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஓ ஏ அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன் ஃபர்ஸ்ட் ஓ டு சி வெக்டார் பிளஸ் சி டு ஏ வெக்டார் இதனுடைய ரெப்ரஸன்டேஷன் இங்க இருக்கு ஓல இருந்து சிக்கான மேக்னிடியூட் ஓல இருந்து சிக்கான மேக்னிடியூட்ங்கிறது எக்ஸ் ஓல இருந்து சிக்கான டைரக்ஷன் ஐ பிளஸ் சியிலிருந்து ஏக்கான மேக்னிடியூட் ஒய் டைரக்ஷன் ஜி அப்போ ஒரு வெக்டாரோடைய டெர்மினல் அனதர் ஒன் வெக்டாரோடைய இனிஷியல் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஓ ஏ அப்படிங்கறத நம்மளால டைரக்டா எழுத முடியும் இதுதான் அடிஷன் ஆஃப் டூ விக்டார் சரிதானா இப்போ இதனுடைய மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும்போது போது மேக்னிடியூட் ஆஃப் இ விக்டார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓ ஏங்கிற பாயிண்ட் மேக்னிடியூட் இந்த மல்லி படிச்சு பித்தாரசீரம் தான் இதே ரைட்டாங்களா இல்லையா அப்போது இங்கே நமக்கு அட்ஜஸ்ட் சைட்ஸ் உடைய ஸ்கொயர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா இங்கே ஹைபர்டனி ஸ்கொயர் அதாவது ஓஏ உடைய ஸ்கொயர் கிடைக்கும் ஓஏ வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சரிதானா நெக்ஸ்ட் இதுவே த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு கிடையாது சேம் ஒரு பாயிண்டை ரெப்ரசன்ட் பண்ணும் போது நமக்கு த்ரீ கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசெட்டுங்கிறது தேவைப்படும் சரியா அப்போ அதில் தேர்ட் ஒன் நம்ம ஆட் பண்ணுற இசெட் ஆக்சஸ் உடைய டைரக்ஷன் கே கேப் அதே மாதிரி எக்ஸுக்கு ஐ கேப் ஒய்ன்னு சொல்லும்போது ஜே கேப் அப்போ அந்த பாயிண்ட் போர்ஷன் சரி அப்போ இதுல இந்த வெக்டார் மேக் பண்ற ஆங்கில் எக்ஸ் ஆக்சிஸ் போது போது பீட்டா இசட் ஆக்சிஸ் போது காமா இந்த ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கறதுலாம் வந்து இந்த ஓஏ்டாரோட டைரக்ஷன் எக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன வரும் அதே மாதிரி நமக்கு கிடையாது பீட்டா வரும் சரிதானா இந்த வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் இது 2 டைமென்ஷன்ல சொல்றோம் இது நமக்கு என்னது 3 டைமென்ஷன்ல சொல்றோம் சரியா இப்போ டாட் ப்ராடக்ட்னா என்ன கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன இதுதான் வந்து நாம பார்க்க போறோம் இப்போ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிராஸ் ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து கோஇனிஷியல் வெக்டார்குகக்கு தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ நான் a.b அப்படின்ன சொன்னோம் ஆங்கிள் அப்படிங்கிறது இப்போ

ஐயோட கொவிஷன்ஸ் ஏ ஒன் பி ஒன் ஜே ஓட கொவிஷன்ஸ் ஏ டூ பி டூ ஓட கொவிஷன்ஸ் ஏ த்ரீ பி த்ரீ இப்போ டாட் ப்ராடக்டோட வேல்யூ இதுதான் ஆனால் இது எப்படி கிடைக்கிது சார் அப்படின்னா இப்போ நமக்கு ஏ ஒன் ஐ கேப் A2 ஏ டூ ஜே கேப் ஏ த்ரீ கே கேப் டாட் பி ஒன் ஐ கேப் பி டூ ஜே கேப் பி த்ரீ கேப் வச்சுங்களேன் இப்படி டாட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் என்னது ஏ ஒன் டாட் பி ஒன் ஐ டாட் ஐ இது ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்குமா ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த சேம் டேர்ம் பி ஓட மல்டிப்ளை ஆகும் அதாவது ஏ ஒன் இங்கே பி டூ ஐ கேப் இங்கே என்ன இருக்கு டாட் ஜே கேப் இங்கே டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது முக்கியம் சரியா நெக்ஸ்ட் ஏ ஒன் இங்கே என்ன இருக்கு பி த்ரீ ஐ கேப் இங்கே கே கேப் டாட் கே கே இங்க நமக்கு i வெக்டார் i வெக்டார் சொல்றோம் அப்படினா i அப்படிங்கிறது x ஆக்சஸ் உடைய டைரக்ஷன் அப்ப अगेन தி சேம் i அப்படிங்கிறது x ஆக்சਿਸ தான் அப்ப இன் बिटवीन ஆங்கிள் அப்படினாலும் வரும் 0 இந்த ஃபார்முல அப்ளை பண்ணி பாருங்க இங்க i வெக்டார் இன்னி i வெக்டார் ரெண்டும் யூனிட் வெக்டார் அப்படிங்கறதால மாடுலஸ் வேல்யூ 1 அப்ப cos 0 வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு 1 தான் கிடைக்கும் i i அப்படினு சொன்னா வேல்யூ 1 அப்ப இந்த என்டை டைம்ல a1 b1 அப்படிங்கிறது நமக்கு அப்பியர் ஆகும் சரியா இங்க i dot j வெக்டார்னு சொல்லும்போது j அப்படிங்கிறது y யோட டைரக்ஷன். அப்ப x y. அப்ப x கும் y கின் between 90 degree. இங்க 19 குடுக்கும்போது cos 90 நமக்கு 0. அப்ப i யோட magnitude 1, j யோட magnitude 1, இங்க 0. இந்த செகண்ட் டெர்ம் ஃபுல்லாவே நமக்கு என்ன 0. தேர்ட் அப்படிங்கிறது நமக்கு a1 ik இந்த 3 வெக்டாஸ்ோட டாட் ப்ராடக்ட் அப்ளை ஐ மட்டும்தான் அதுல கொவிஷன்ஸ் மல்டிபிள் கிடைக்கும் அதே மாதிரி ஜேட கொவிஷன் ஏ டு பி டூ கேட கொவிஷன் ஏ த்ரீ பி த்ரீங்கிறது மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும் சரிதான் நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு எதை சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் ஏங்கிறது இப்போ ஏங்கிற பாயிண்ட் இருந்தால் ஓ அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் பி வெக்டார் அப்படிங்கிறது இங்கே பிங்கிற பாயிண்ட் ரெப்பிரசென்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஓ பிங்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும் சைன் தீட்டா இந்த தீட்டா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஏலிருந்து பிக்கான இந்த பாசிட்டிவ் டிரெக்ஷன் சரிதானா இந்த ஆங்கிள் அப்படிங்கறது நமக்கு இங்க சொல்ற தீட்டா இந்த என் கேப் அப்படிங்கறது என்ன சார் இப்போ இந்த ஏதாவது ஓஏ ஓபின்னு இல்லையா இதனுடைய க்ராஸ் மேக் பண்ற இந்த பிளேன் இருக்கு இல்லையா இந்த பிளேனுக்கான பர்பண்டிகுலர் விக்டார் தான் என் கேப் இப்போ இந்த என் கேப் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கெட்சு நான் எங்களை நினைக்கணும் வச்சுங்களேன் இந்த பிளேன்ல எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த ஸ்கெட்சுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் இதுதான் என் கேப்

அது ஓ பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் ஓ ஏக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் சரிதானா அப்போ இந்த பிளேனுக்கு நார்மல் ஒன்று சொன்னோம் இல்லையா அப்போ அந்த என் கேப் அப்படிங்கிறதும் இந்த ஏ கிராஸ் பிங்கிறதும் பேரலல் இந்த ரெண்டு வெக்டாரும் பேரலல் சரியா இப்போ இந்த என் கேப் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுதா இந்த பிளேனுக்கான பர்பண்டிகுலர் வெக்டார் ஏ கிராஸ் பிங்கிறது என்ன ஏ கிராஸ் பிங்கிறது ஓ ஏக்கும் ஓ பிக்குமான பர்பண்டிகுலர் வெக்டார் எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆர்ஜின்ல சரியா இப்போ இது நம்ம வேல்யூவா கொடுத்துட்டா எப்படி சார் பைண்ட் அவுட் பண்றது அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் உடைய பொசிஷன் கொடுத்துட்டாங்க அதாவது ஓ ஏ வெக்டார் பி வெக்டார்னு சொல்லிட்டு மேக்னிடியூட் ஆஃப் சாரி டிடர்மினன்ட் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஏ வெக்டார்ல ஐயோட குவிஷன் ஏ ஒன் அதே மாதிரி ஏ வெக்டார்ல ஜே ஓட குவிஷன் ஏ டூ கே ஓட குவிஷன் ஏ த்ரீ அடுத்தது பி வெக்டார் அதே மாதிரி பி ஒன் பி டூ பி த்ரீ இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வெக்டார் அப்படிங்கறதுதான் இந்த ஏ கிராஸ் பிங்கிற வெக்டார் இதனுடைய மேக்னிடியூட் அப்படிங்கிறது எதை சார் மென்ஷன் பண்ணும் இதோட மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றது இந்த ஓ ஏ சி பிங்கிற இந்த பேரலோகிராம் அதாவது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏ சிபிஓ இந்த பேரலோகிராமோட ஏரியாவை தான் மென்ஷன் பண்ணும் சார் இங்கே நமக்கு வந்து இந்த ஏ கிராஸ் பி எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு சொன்னீங்க அப்போ அந்த ஏ டாட் பிங்கிறது எதை சார் பண்ணுது பண்ணது இப்போ ஏ டாட் பின்னு சொல்லும் இந்த பி வெக்டாரில் இருந்து நம்ம ஏக்கு ட்ரா பண்ணக்கூடிய பர்பண்டியா லைன் செக்மெண்ட் தட் மீன் ஓ பி வெக்டாருடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரொஜெக்ஷனுடைய லென்த் ஃப்ரம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அதாவது இந்த டார்க் லைன் அப்படிங்கிறது தான் இந்த ஏ டாட் பிக்கு கிடைக்கக்கூடிய நியூமெரிக்கல் வேல்யூ நீ ஏ டாட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்குது இல்லையா இந்த ரிசல்ட்டு இந்த நியூமெரிக்கல் வேல்யூ இன் கேஸ் ஒரு ஃபைவ் கிடைக்குதுன்னா இந்த ஓல இருந்து ஏக்கான இந்த டிஸ்டன்ஸ் ஃபைவ் ஏ டாட் பி ஓடைய வேல்யூ ஃபைவ் இது டாட் ப்ராடக்ட் இது நமக்கு என்னது கிராஸ் ப்ராடக்ட்